मायया अपहृत ज्ञानाः आसुरं भावं आश्रिताः पापं செய்தவர்கள் நாலு வகையா பிரிக்கிற தாமரை பூக்களால சொரிந்து பகவானுக்கு ஒவ்வொருத்தன் அர்ச்சனை பண்ணாலும் நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன்னு பகவான் சொல்றார். இந்த உலகம் அனைத்தும் பகவானுடைய சொத்து, இந்த ஜீவாத்மா என்பவரும் பகவானுடைய சொத்து. இது அவர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் யாருக்கும் பணிந்தவன் கிடையாது என்று நினைக்கிறாரோ இதுதான் அறிவில்லா தன்மை. தடவஸ்தாவதிருத்தே, ஏன்னா இதை விட பெரிய பாபம் உண்டா? பகவானிடத்தில் பக்தி யோகம் செய்வதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பக்தி யோகத்தையே தடுக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் எதுக்கு சக்தி உண்டுன்னால், பக்தர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் பகவானே ரட்சிக்க மாட்டார்னு அந்த இடத்துல தான் ராமானுஜர் பாஷ்யத்தில் எழுதுகிறார். பிரம்மவித் அபச்சாரஹா, எவனொருவன் பகவானுக்கு பக்தனோ அவனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பகவான் மன்னிப்பதே கிடையாது. கல்பகோட்டி சரே சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரேன்னு வராகப் பெருமாள் பூமி பிராட்டியாரிடத்தில் கூறுகிறார். மத் பக்தம் ஸ்வபச்சம் வாபி நிந்தாம் குர்வந்தி ஏ நராக கல்பகோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே, என்னுடைய பக்தன் அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கட்டும், அவனுக்கு தாழ்ந்த ஏதோ குலத்தால் தாழ்ந்தவனாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எந்த தாழ்ச்சி அவனிடத்தில் உனக்கு கண்ணுக்கு பட்டாலும் அது உன் மனதில் பட்டதென்றால், நீ அபச்சாரப்பட்டா என்றால் உனக்கு அதிலிருந்து மோட்சமே கிடையாது. நான் ஒரு நாளும் அவனை மதிக்க மாட்டேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தாமரை பூக்களால் சொரிந்து பகவானுக்கு ஒவ்வொருத்தன் அர்ச்சனை பண்ணாலும் நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன்னு பகவான் சொல்கிறார். அவ்வளவு குரூரமானது பாகவதாபச்சாரம். அப்போ மொத்தம் ரெண்டு வகை பகவானிடத்தில் நாம் படக்கூடிய அபச்சாரங்கள், பகவத் அபச்சாரங்கள். பாகவதர்கள் பக்தர்களிடத்தில் படக்கூடிய அபச்சாரங்களுக்கு பாகவதாபச்சாரங்கள்னு பெயர். இதில் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பகவத் அபச்சாரம்னா என்ன அப்படின்னால், கீழே ஒரு ஸ்லோகம் விண்ணப்பித்தேனோ இல்லையோ, கண்ணன் கீதையில் சொல்லும்போது நாலு விதமான தீயவர்கள் என்னை சரணாகதி செய்வது கிடையாது, என்னை பற்றுவது கிடையாதுன்னு தெரிவித்த. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானாக ஆசுரம்பாவம் ஆசிரிதாக பாபம் செய்தவர்கள் நாலு வகையாக பிரிக்கிறார். கொஞ்சம் பாபம் பண்ணவா, இன்னும் அதிகமான பாபம் செய்தவர்கள், அதை விட அதிகமான பாபம், இருக்கிறதுலேயே அதிகமான பாபிகள், இப்படி நால்வராக பிரித்து இவர்கள் நாலு பேருமே என்னை பற்றுவது கிடையாதுன்னு கண்ணன் சொல்கிறார். இப்போ நமக்கு பத்தாமல் இருக்கிறது முக்கியம் இல்லை, எந்த காரணத்தினால பற்றாமல் இருக்காருன்னு அந்த ஸ்லோகத்தில் கண்ணனே தெரிவிக்கிறார். நாலு வார்த்தைகளை பயன்படுத்தினோம் இல்லையோ, மூடர்கள்னு சில பேரை சொல்கிறார், நராதமாகான்னு சில பேரை சொல்கிறார். நராதமாகனா மனிதர்களிலேயே மிக தாழ்ந்தவர்கள்னு அர்த்தம். மூடர்கள் அறிவிலிகள், நராதமர்கள் மனுஷர்களுக்குள்ளே தாழ்ந்தவர்கள். மாயையா அபகிருத ஞானாக, மாயையாலே தங்கள் ஞானத்தை இழந்தவர்கள். ஆசுரம்பாவம் ஆசிரிதாக, அசுரத்தன்மையை அடைந்தவர்கள். இப்படின்னு நாலு பேரை சொல்கிறார். அறிவிலிகள், தாழ்ந்தவர்கள், தீய எண்ணங்களாலே தங்கள் நல்லெண்ணத்தை பறிகொடுத்தவர்கள், அசுரத்தன்மையை அடைந்தவர்கள். இப்படின்னு நாலு பேரை பற்றி சொல்கிறார். இவா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுட்டா தான் அவள் நாலு பேரும் பண்ண தப்ப நாம் பண்ணாமல் இருக்க முடியும். முதலிலே மூடர்கள் அறிவிலிகள்னு சொன்னால் என்ன, அந்த அறிவிலிகள் ஏன் பகவானை பற்றுவது கிடையாதுன்னால், அவர்கள் ஒரு விதமான அபச்சாரத்தை செய்கிறார்கள். அவர்கள் பண்ணுவது அறிவில்லாத்தனம்னா என்னன்னால், இந்த உலகம் அனைத்தும் பகவானுடைய சொத்து, இந்த ஜீவாத்மா என்பவரும் பகவானுடைய சொத்து. இதை அவர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்ன நினச்சிக்கிறார், நான் என்பவன் என்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கேன். சுயநலம்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஜீவாத்மா என்பவர் தன்னுடைய நன்மைக்காக இருக்கிறார். நான் யாருக்கும் அடிபணிந்தவர் கிடையாது. எங்கிட்ட உலகத்தில் ஏதோ சொத்துன்னு இருக்கோ இல்லையோ, இந்த உலகமே நான் அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. என்னுடைய அனுபவம் தான் எனக்கு முக்கியம். நான் யாருக்கும் பணிந்தவன் கிடையாது என்று நினைக்கிறார்களோ இதுதான் அறிவில்லா தன்மை. நான் ஸ்வதந்திரன் நினைக்கிறோமே, உண்மையில் இந்த ஜீவாத்மாக்கள் பரதந்திரர்கள், பகவானுக்கு அடிபணிந்தவர்கள், அவனுக்கு தொண்டர்கள், உலகம் அனைத்தும் அவருக்கு சொத்து. ஆனால் நானே தனிப்பட்டவன், நான் யாருக்கும் பணிந்தவன் அல்ல, இந்த உலகம் என்னுடைய சொத்து, என் அனுபவத்துக்காக உள்ளது என்று ஒருவன் நினைக்கிறானோ இல்லையோ, இதுதான் முதல் கட்ட அபச்சாரம். அறிவின்மையாலே உலகம் அனைத்தும் பகவானுடையதுன்னு அவன் புரிந்து கொள்வது கிடையாது.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.